महिचि ग्राम अरमान सहोद मणिकंडन अरमान सहोद ईश्वरी आगे दंपति उड़ेवे उम्मीद आलयोड़े உலக பிரகாரமான கவலைகள் வருத்தங்கள் சஞ்சலங்களோடு கூட ஆலயத்துக்கு செல்லாமல் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவருடைய திருமுறைக்கு வர வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஆண்டவரே கடவுள் அவரே நம்மை படைத்தவர். நாம் மனிதர்கள் பல நேரங்களில் கடவுளை உருவாக்குகின்ற வேலையை செய்கிறார்கள். சிலைகளை செய்து சிலைகளை வார்த்து அவைகளின் மீது நம்பிக்கை வைத்து அவைகளை கடவுள் என்று நம்புகிறார்கள். ஆனால் நாம் நம்புகிற கடவுள் நம்மை படைத்தவர். நாம் கடவுளை படைக்கிறவர்கள் அல்ல, கடவுள் நம்மை படைக்கின்றார். கடவுளே நம்முடைய படைப்பாளராக இருக்கிறார். God is the creator. We are creation of अड़े उपलब्ध नंबरोंसे मुड़क मुड़े पल विधान सब इंडे नमुक आना इमें नावे आंदवर नंबर से
இன்னும் கட்டி முடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலை ஒரு பக்கம் இருக்கும். அது நியாயமான கவலை தான். ஆனால் கடவுள் எதை எதிர்பார்த்தார்னா, இதுவரைக்கும் இதை கட்டி முடிப்பதற்கு கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற போது, இதில் இன்னும் குறைவுள்ளதாக இருப்பதை நிறைவாய் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய கைகளின் உழைப்பை ஆசீர்வதிப்பதற்காக விருப்பம் உள்ளவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் நன்றியோடு அவர் திருவாயில் வாருங்கள். கடவுள் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக அவருடைய ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும். புகழ் பாடலோடு, புலம்பல்களோடு அல்ல, கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற மனமகிழ்ச்சியின் பாடல்களோடும் புது பாடல்களோடும் ஆண்டவருடைய திருமணத்திற்கு நாம் வர வேண்டும். கடவுள் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து புதிய பாடல்களை ஏற்றி கடவுளை நாம் புதிய புதிய ராகங்களோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய பெயரை நாம் போற்றணும். கடவுள் அப்படின்னாக்கா எல்லாரும் கடவுள் சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் யார்? ஆண்டவர் இந்த வார்த்தை எல்லா சமயத்திலே பயன்படுத்தப்படுறார். அது நிறைய சரி வேலைகள்லாம் நடந்தது. மனிதர்களை ஆண்டவர் என்று சொல்லுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். இல்லை, நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு தான் இதை ஆண்டவர் மாரியே என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே ஆண்டான் அடிமை, என்னுடைய ஆண்டவன், நான் அவனுக்கு அடிமை என்று சொல்லுகின்ற காலங்களெல்லாம் இருந்தது. அந்த காலங்களை எல்லாம் மாற்றி போட்டு கடவுள் நம்மை சுதந்திரவாதிகளாக வைத்திருக்கிறார். கடவுள் ஒருவரே ஆண்டவர், ஆண்டவர் ஒருவரே நமக்கு கடவுள். இந்த பொழுது நமக்கு அப்போ யெகோவா தான் உண்மையான கடவுள். யாவே என்பதற்கு த லார்ட் என்பது பொருள், ஆண்டவர் கர்த்தர் என்பது அதனுடைய பொருள். ஆகவே ஆண்டவர் ஒருவரே நம்முடைய கடவுள் என்பதை உணர்ந்தவர்களாக அவருடைய பெயரை நாம் போற்றி போட வேண்டும். பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அருமையான குழந்தைக்கு கடவுள் சொல்கின்ற வார்த்தை ஆண்டவர் நல்லவர். கடவுள் யாரு? தி அட்ரிபியூட் ஆஃப் காட். கடவுளுடைய பண்பு என்ன அப்படின்னா, கடவுள் நல்லவர். நம்ம எல்லாருமே இந்த சமூகத்தில் நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம். நல்லவர்களாக இருக்கணும்னாக்கா கடவுளின் வார்த்தைகளை நாம், கடவுளின் வார்த்தைகளை அறிந்து, கடவுளின் வார்த்தைகளை நாம் நிலைத்திருந்து அதன்படி வாழ்கின்ற போதுதான் நாம் நல்லவர்களாக முடியும். கடவுளை ஏற்காதவர்களும், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்காதவர்களும், கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றாதவர்களும் இந்த சமூகத்தில் நல்லவர்களாக வாழ்வது இயலாத காரியம். நல்ல போதனைகள் இல்லாத இடத்திலே நல்லவன் ஒருவன் இருக்க முடியாது. நல்ல போதனைகள் இருந்தால் தான் இந்த சமூகம் நல்ல சமூகமாக இருக்கும். இப்போ நல்ல போதனைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய கட்டளைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் வந்து நல்ல போதனைகள். அப்போ ஆண்டவர் நல்லவராக இருந்தார். ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் குட். கடவுள் தம்மில் தானே நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர்களையும் கடவுளாய் இருக்கிறார். நாம் நல்லவர்களாக இருந்தால் கடவுள் நமக்கான கடவுளாக இருப்பார். ஆகவே நாம் தீமையை செய்து பாவங்களை செய்வோமானால் கடவுள் நம்மை விட்டு விடுவார். ஆகையால் கடவுள் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அவர் நல்லவர்களின் கடவுளாக இருக்கிறார். நமக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் நல்லவராக இருக்க கடவுள் விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். என்றும் உள்ளது அவர் தம் பேருந்து, என்றும் உள்ளதுனா அதற்கு முடிவே கிடையாது. எல்லா காலங்களிலும் ஆண்டவர் நம் மீது அன்பு செலுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். அவருடைய முடிவில்லாத அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நினைத்திருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். தலைமுறைந்தவரும் நம்பத்தக்கவர். நம்முடைய பெற்றோர்களுக்கு கடவுளாக இருக்கிறார், நமக்கு ஆண்டவராக இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுடைய அப்பா அம்மா ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். இப்போ குழந்தைகள் ஆண்டவருடைய வார்த்தையை வளர்கிறார். அப்போ இது மூன்றாவது தலைமுறையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்திலே தங்கியிருக்கிறது என்கிற போது ஒரு புதிய தலைமுறை, புதிய தலைமுறையை கடவுள் ஆசீர்வதித்து இங்கே அவர் வாசமாயிருக்கிறார். ஆகையால் தலைமுறைகளோரும் அவர் நம்ம தக்குவர். என் அப்பா அம்மாவுக்கு அவர் நல்லவராக இருந்தார், எனக்கு நல்லவராக இருந்தார், என் பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராக இருப்பார் என்கிற போது குழந்தைகளுடைய இடத்துலன்னு சொன்னால் நம்முடைய தாத்தா பாட்டிக்கு ஆண்டவர் நல்லவராக இருந்திருக்கிறார், அவர் அன்பு செய்திருக்கிறார். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடவுள் நல்லவராக இருந்திருக்கிறார், கடவுள் அன்பு செலுத்தியிருக்கிறார். இப்போ எனக்கு நல்லவராக இருக்கிறார்,
Thank you.